வணக்கம். ஆனந்தராகம் படத்தில் இசைஞானி இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் எழுதி கேஜே ஜெயசாஸ் எஸ் ஜானகி பாடின மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காற்று, இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டை நேட்டிவிட்டிக்காக இசைஞானி இளையராஜா ஒரு நகாசு வேலை பார்த்துருப்பார். அது என்னன்னு சொல்லி நான் நிறைவில் சொல்கிறேன். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, ஒரு கிராமம், அதுவும் கடற்கரை கிராமம், மீன் பிடிக்கிறவரா சிவகுமார். அந்த சிவகுமார் அந்த பாட்டு பாடுறப்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இதை கற்றுக்கிட்டு போயிட்டு தன்னுடைய கல்லூரியில் இந்த பாட்டை பாடி பரிசு வாங்குறதா ராதா. இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு உள்ள பாட்டு இந்த பாட்டு. ஒரு கிராமிய பாட்டு வடிவத்தில் வந்த பாட்டு. இப்போ பாட்டு ஆரம்பிக்கும். இந்த பாட்டு ஆவேரி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்சது இந்த பாட்டு. இப்போ முதல்ல வந்து ஆண் தான் ஆரம்பிப்பார். இப்போ ஜெயசாஸ் ஆரம்பிப்பார். மேகாங்கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து, காத்து மழை காத்து அப்படிங்கிற ராதா வந்துடுவாங்க. ராதா வந்துட்டு ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நான் சும்மா ஒரு நாட்டு பாட்டு, எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை நீங்கள் பாடுங்க அதை தான் நானும் கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் பாட ஆரம்பிப்பார். கூடவே ராதாவும் திரும்ப திரும்ப பாடுவாங்க. இப்போ அந்த அமைப்பில் வரும். இவர் பாடின உடனே மேகோங்கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து, உயிலாக மயிலாடும் அப்படி இந்த பாட்டு போகும். முடித்தோடனே அடுத்து இடை இசை, முதல் இடை இசை, ஃபஸ்ட்டு பீஜியம். இந்த ஃபஸ்ட்டு பீஜியத்தில் இசைஞான இளையராஜா அவ்வளவு நகாசு வேலை பார்த்துருப்பார். ஆனால் சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பாட்டு. ஒரு கொட்டாங்குச்சி வயலினும் புல்லாங்குழலும் தான் முதல் இடை இசையில் வரும். அதுவே ரெண்டுமே நம்மளை ரொம்ப மனசை மயக்கிட்டு போயிடும். அதுக்கு அடுத்த முதல் சரணம் ஆரம்பிப்பாங்க. இவர் சொல்ல சொல்ல அவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன, உடனே அவங்க தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன, தென்றல் பட்டு ஆடும் முட்டு அள்ளி வந்த வாசம் என்ன அப்படி போகும். இவங்க உடனே ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து அப்படின்னு அவங்களுக்கு பாட்டு மறக்கும். இவர் உடனே எடுத்து கொடுப்பார். இவர் எங்கேருந்து எடுத்து கொடுப்பாரோ அவங்க அங்கே பாடுவாங்க. ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து என்னென்னமோ ஆகி போச்சு அப்படி. இப்போ இந்த முதல் சரணம் முடியும். ரெண்டாவது சரணம் அதே மாதிரி, அதே புல்லாங்குழல், அதே இதைத்தான் பயன்படுத்தியிருப்பார் கொட்டாங்குச்சி வயலினை. கூட கிட்டாரையும் சேர்த்து பயன்படுத்தியிருப்பார். இந்த கிட்டாருக்கும் கிராமிய மனம் கொடுத்தது இசைஞான இளையராஜா. அதுக்குள்ளே அவ்வளோ அழகாக அந்த கிட்டாரு இசைச்சிருப்பார். இப்போ ரெண்டாவது சரணம். ரெண்டாவது சரணத்தில் என்ன அப்படின்னா, ஒரு வரியை ரெண்டு பேர் பங்கு போட்டு போடுவாங்க. ஒரு சொல்ல ஒருத்தர் சொல்ல மீதி இன்னொருத்தர் முடிப்பாங்க. எப்படின்னா, பூவுக்குள்ள ஒருத்தர், இன்னொருத்தர் வாசம் வச்சான், இன்னொருத்தர் பாலுக்குள்ள, இன்னொருத்தர் நெய்ய வச்சான், குன்னுக்குள்ள என்ன வச்சா பொங்குதடிய மனசு அப்படி போகும் இந்த பாட்டு. பாட்டு முடிகிற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு கடற்கரை கிராமத்தில் கடல் காற்று வீசினா எவ்வளவு சுகந்தம் இருக்குமோ அந்த சுகந்தம் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த பாட்டு நாட்டுப்புற பாட்டு. இந்த நாட்டுப்புற பாட்டில் கடற்கரை கிராமத்துக்கு ஒரு அதுக்கான ஒரு இது கொண்டு வரணும் இல்லையா, சூழல் கொண்டு வரணும் இல்லையா. இதை முதல் தொகையராக இசைஞான இளையராஜா பண்ணியிருப்பார். இந்த முதல் தொகையராவுக்குள்ளேயே இது ஒரு கடற்கரை கிராமம்ங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். அவரே ஆரம்பிப்பார் எப்படின்னா, மாமரச்சோலையோ பூமழை தேடுது மழை பெஞ்சு அப்படிங்கையில் நமக்கு அந்த அதுவும் கடற்கரை கிராமத்துக்கான சூழலை கொண்டு வந்துடுவார். அதுதான் மொத்த பாட்டையும் வழிநடத்திக்கிட்டு போகும். அந்த வகையில் ஒரு கிராமிய பாடலான, அதுவும் குறிப்பாக ஒரு ஒரு கடற்கரை கிராமத்து பாடலாக இசைஞான இளையராஜா இசையமைத்து ஆனந்தராகம் படத்தில் வந்த இந்த பாடலை பற்றி பேசியமைக்க நான் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.